எல்லோரும் நினைப்பது என்னென்னா, நீட் தேர்வுனா அது அந்த எம்பிபிஎஸ் படிக்கப் போகின்ற மாணவர்களுக்கு எதிரான ஒரு தேர்வு என்று மாத்திரம் நினைக்கிறீங்க. இது அப்படி கிடையாது. கிராமப்புறத்து மாணவர்களுக்கு எதிரானது. முதல்ல கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இது போன்ற ஒரு நுழைவுத் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வது எளிதான காரியமல்ல. கிராமப்புறத்து சூழலிலிருந்து வந்த என்னை போன்றவர்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மாணவன் காலையில் எழுந்து அவன் குடும்பத்து வேலைகளை பார்ப்பான், வயல்வெளியில் போய் வேலை பார்ப்பான், பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு ஏதாவது உதவி அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவான். பள்ளியில் வந்து படித்து விட்டு போய் திருப்பி மாலையில் ஏதோ விளையாண்டு விட்டு மறுபடியும் வீட்டு வேலைகளை பார்த்து விட்டு அப்புறம் படிக்கக்கூடிய சூழல் இருக்கிறவர்கள் படிப்பார்கள். இதற்கிடையிலே தான் பல மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதை தாண்டி பள்ளியில் படிக்கும்போது இன்னொரு இடத்துல போய் கோச்சிங் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நிச்சயமாக கிராமத்தில் இருக்கின்ற மாணவர்கள் நகரத்துக்கு போய் அந்த கோச்சிங்க்கு போக முடியாது, அதற்கான வாய்ப்பு குறைவு. எனவே இது கிராமப்புறத்து மாணவர்களுக்கு எதிரானது, ஏழைகளுக்கு எதிரானது. ஏன்னா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோச்சிங் கட்டணம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் போய் கட்டிட்டு இந்த கோச்சிங்க்கு நீட் கோச்சிங்க்கு போக முடியாது. எனவே இது ஏழைகளுக்கு எதிரானது. அடுத்தது சமூக நீதிக்கு எதிரானது. இந்த நீட் தேர்வை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு படிப்படியாக இடஒதுக்கீடை காலி செய்வாங்க. முதுகலை மருத்துவ படிப்பில் நீட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடை வந்து அவங்க காலி பண்ணுவதற்கான நடவடிக்கையை துவங்கிவிட்டாங்க. அதே போல தான் இளங்கலையிலும் அடுத்த கட்டத்தில் வரும். அப்போ சமூக நீதிக்கு எதிரானது. அடுத்தது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு மாநிலத்திற்கு தான் கல்வி உரிமை இருக்கிறது. இந்த மாநிலத்தில் அவர்கள் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலே கட்டமைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியிலே யார் படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது இந்த மாநிலம். அகில இந்திய மருத்துவ கவுன்சிலை விட முன்னாடி துவங்கினது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில். எனவே அவர்களுக்கு விட நாம் இந்த விஷயத்தில் முன்னோடியாக இருக்கோம். அப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இன்றைக்கி வந்து மெடிக்கல் வசதிகள் அதிகம் நிறைந்த மாநிலம் நம்மளது தான். வசதி நிறைந்தவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைப்பதும் இங்கே தான். வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு குறைந்த மருத்துவ செலவுகளில் மருத்துவம் கிடைப்பதும் சென்னை தான் அப்படின்னு சென்னை ஒரு மெடிக்கல் டெஸ்டினேஷனாக மாறிட்டுருக்கு, மெடிக்கல் டூரிசம் சென்டராக மாறிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு மருத்துவம் படிப்பதற்கு இந்த தகுதி ஏற்கனவே இருந்த தகுதிகள் பத்தாது, நான் வேறு தகுதியை நிர்ணயம் செய்கிறேன்னு சொல்வதற்கு ஒன்றிய அரசிற்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதுதான் நாம் எதிர்த்து கேட்குறோம். இதை விட இன்னும் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இது கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு எதிரானது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த நீட் தேர்வுக்கு வருவதற்கு முன்பாக மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் 97% மருத்துவக் கல்லூரிக்கு சென்றாங்க. சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் 3% சென்றார்கள். அப்போ இப்போ நிலைமை தலைகீழ். நீட் தேர்வு வந்த பிறகு சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் 65% போகிறாங்க, மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் 35% போகிறாங்க. இது எதிர்காலத்தில் இன்னும் சிபிஎஸ்சியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற சூழல் வருகின்ற பொழுது கிராமப்புறத்திலே மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் மருத்துவர்களாகுவது குறைந்துவிடும். சிபிஎஸ்சி எங்கே இருக்குது? பெருநகரங்களில் தான் இருக்குது. பெருநகரத்தில் இருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவராகின்ற பொழுது அவர்கள் எங்கே பணிபுரிய விரும்புவார்கள்? தான் பிறந்து வளர்ந்து பெருநகரத்தில் பணிபுரியணும்னா அவங்க விரும்புவாங்க. அவங்கள போய் சென்னையில் பிறந்து வளர்ந்து மருத்துவம் படித்த சொகுசான ஒரு பையனை போய் ராமநாதபுரத்தில் தண்ணீர் வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் போய் வேலை செய்ய சொன்னால் நிச்சயமாக செய்ய மாட்டார். அவரை போய் நீலகிரியில் யாருக்கும் எட்டாத ஒரு இடத்துல இருக்கின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் பணிபுரிய சொன்னால் நிச்சயமாக பணிபுரிய மாட்டார். கன்னியாகுமரியில் போய் பணிபுரிய சொன்னால் பணிபுரிய மாட்டார். இதுவே அந்தந்த மாவட்டத்தில் படிக்கின்ற மாணவர்கள் பக்கத்து மாவட்டத்திலும் இல்லை அவர்கள் மாவட்டத்திலோ வேலை பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிவாங்க. எனவே என்னாகும், ஒரு கட்டத்தில் சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் மாத்திரம் மருத்துவம் படித்து வருகின்ற பொழுது இவர்கள் கிராமத்திற்கு போய் பணிபுரியாத ஒரு சூழல் அமைகின்ற பொழுது கிராமத்தில் அரசு ஆரம்பித்திருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரிவதற்கு மருத்துவர்கள் இல்லாத நிலை வரும். அப்படி ஒரு சூழல் வந்தால் என்னாகும், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இழுத்து முடுற நிலைமை தான் வரும். இப்போ போய் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இலவசமாக தங்களுக்கான மருத்துவத்தை பார்த்துக்கிற கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அந்த மருத்துவ வசதி கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கின்ற சிறு நகரங்களுக்கோ மாவட்ட தலைநகரத்துக்கோ போய் தான் மருத்துவம் பார்த்துக்கொள்ள சூழல் வரும். அங்கே தான் ஒன்றிய அரசு மோடியுடைய திட்டம் நிறைவேறப் போகிறது. அதுபோன்ற மாநில தலைநகரங்கள் மாவட்ட தலைநகரங்களில் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வரப்போகுது. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ரிலையன்ஸ் போன்றவர்கள் இப்போ மெடிக்கல் உள்ளே வந்துட்டாங்க, மருத்துவத்துறையில் உள்ளே வந்து ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இது மாதிரி செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லேயும் ரிலையன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு வந்தால் ஏற்கனவே ஒன்றிய பாஜக அரசு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவானதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தணும்னு துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி விமான இந்திய ஏர்லைன்ஸையே இன்றைக்கி தனியார்கிட்ட விற்றுட்டாங்களோ அதுபோல் சுகாதாரத்தையும் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்,
கார்பரேட் மருத்துவமனைக்கு போய் ஒரு கிராமத்தில் இருக்கின்ற சாதாரண விவசாய தொழிலாளி இல்லை ஒரு ஏழை விவசாயி இவங்க போய் வைத்தியம் பார்த்தோம்னா உள்ளே போக டோக்கன் போடவே 500 ரூபா கொடுத்து தான் போகணும். டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் பிறகு அதற்கு பிறகு மற்ற மருத்துவ செலவுகள்னால் இங்கே இலவசமாக பார்த்து கொண்ட மருத்துவத்திற்கும் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க பார்க்குற மருத்துவத்திற்கும் ஆகின்ற செலவை இவர்களால் தாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணால் கூட பெரிய நிறுவனங்களில் போய் பண்ணிக்கிட்டால் விவசாயிகளுக்கு ஏழை தொழிலாளிகளுக்கு மற்ற கூலி தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணி பார்க்க முடியாதுன்னா கலைஞர் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தார் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் கொண்டு வருவது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதல்ல, ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் கார்பரேட் நிறுவனத்தின் கையில் ஒப்படைப்பதற்கு தான். ஏற்கனவே கோச்சிங் சென்டர் கார்பரேட் நிறுவனத்திட்ட போயிடுச்சு. இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் தேர்விற்கான கோச்சிங் சென்டரை ஒரு தனி ஒரு நிறுவனம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவருடைய நிறுவனம் என்றே சொல்கிறார்கள். அவர்கள் இதை மெல்ல கையகப்படுத்தி இது ஒரு பெரிய பிஸ்னஸ், பல கோடி டேர்ன் ஓவர் வர்ற பிஸ்னஸாக இன்றைக்கு கையப்படுத்துகிறாங்க. அடுத்த கட்டம் மருத்துவத்திற்கும் அதே போல் அவர்கள் உள்ளே வந்தால் ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர் கையில் மருத்துவ தொழில் போய் சிக்கிக்கொள்ளும். அவரிடத்துல தான் வைத்தியம் பார்த்துக்கணும்னு நிலைமை வந்தால் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய விவசாயிகள் அவ்வளோ செலவு பண்ணி மருத்துவம் பார்த்து கொள்ள முடியாத நிலையில் அந்த நோய்க்கு ஆளாகப்பட்டு கஷ்டப்பட்டு மரணமடைகின்ற சூழல் தான் வரும். அதனால் இந்த நீட் தேர்வு என்பது ஏதோ 4 மாணவர்களுக்கு எதிரானது மாத்திரம் நாம் நினைத்தோம் என்றால் எதிர்காலத்தில் பாதிக்கப்பட போவது நாம் தான். நீட் தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புறத்து மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கூடிய இலவச மருத்துவ வசதிக்கு எதிரானது. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு கடுமையாக இந்த நீட் தேர்வை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள்.